ഉപവീതിനമുദ്ധവന്തം ത്രിജഗത്പുണ്യഫലം ത്രിദണ്ഡഹസ്തം ശരണാഗത സാധവാഗമീഡേ ശിഖജാശേഖരിണം പതിം യതീനാം. അസ്തു ഗുരുപരമ്പരായേ നമഃ. ഇപ്പോ അനുഷ്ഠാദി കാവ്യധികരണം അടുത്തു. இந்த மாதிரி மூணு அதிகரணங்கள்னால சூக்ம சரீரத்தோட போறது, திருப்பி அனுபவிக்க வேண்டிய கர்மாக்களோடைய திரும்பி வர்றது, அதே மாதிரி பாபிகளுக்குன்னா சொர்க்கலோக பிராப்தியே கிடையாது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சாதிச்சு முடிச்சுட்டேன். இதன் பேர்ல ரெண்டு அதிகரணங்கள் ரொம்ப அழகான விஷயத்த சொல்ல போறாரு. அதாவது இப்போ இங்கே திரும்பி வர்றது எப்படி வர்றது, அங்கேருந்து திரும்பி வரச்ச ஆகாசத்திலிருந்து வாயு, வாயுவா மாறி தூமம் புகையா மாறணும், அதன் பிறகு அப்ரமா மாறணும். அப்ரம்னாக்க மேகத்துக்கே பேரு, மேகம் அப்ரம் ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். ஆனால் இங்க மே அப்ரோ அப்ரம் பவதி மேகோ பவதி அப்படின்னு ரெண்டு வாக்கியம் அங்க சொல்லப்படுறது. ஏன் இந்த மாதிரி சொல்லப்படுறதுனாக்க, ஜலத்தை தங்கிட்ட சேர்த்து வச்சுட்டு இருக்கிற மேகத்துக்கு அப்ரம் அப்படின்னு பேர். அப்போ பிபத் பீதி அப்படின்னு சொல்லி ஜலத்தை தங்கிட்ட சேர்த்து வச்சுட்டு இருக்குது, அதனால அது அந்த ஜலத்தை தரிக்கிறது இல்லையோ, அதனால அதுக்கு அப்ரம் அப்படின்னு பேர். அதன் பிறகு மேகோபவதி அப்படின்னு இருக்கு. மேகோபவதினாக்க மேகத்தினால மழை பெய்யறது பாருங்க, மழை கொற்ற ஸ்திதியில எந்த மேகம் இருக்குதோ அதுக்கு மேகம்னு பேர். அப்புறமா இருந்ததுன்னா ஜலம் இருக்கு ஆனா மழை பெய்யாது. மேகமா இருந்ததுன்னாக்க மழை பெய்யற திசையில இருக்கக்கூடியது அது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மேகோபூத்வா பிரவரிஷதி அப்படின்னு வாக்கியம் அங்க இருக்கு இந்த பஞ்சாங்க நிதியில. அதனால இப்ப என்னாச்சு, ஆகாசத்திலிருந்து வாயு விட்ட, வாயுவா மாறி தூமமா மாறுறது, தூமத்திலிருந்து அப்ரம், அப்ரமா இருந்துட்டு மேகம், மேகமா மாறி மழையா பெய்யறது. இப்ப இந்த அனைத்து தசைகள்லயும் ஆகாசத்துல இருக்கிறதோ வாயுல இருக்கிறதோ தூமமா இருக்கிறதோ அப்புறமா இருக்கிறதோ மேகமா இருக்கிறதோ மழையா பெய்யறதோ எல்லாம் இந்த ஜீவன்கள் தான் அங்க போயிட்டு திரும்பி வருது. இப்ப என்ன கேள்வி கேட்கிறாருனாக்க, இந்த ஆகாசமாக மாறுறது, வாயுவா மாறுறது, தூமமா மாறுறது, அப்புறமா மாறுறது, அது மாதிரி மேகமா மாறுறதுன்னு சொல்றதெல்லாம் இப்ப நம்ம லோகத்துல சொல்ற முடியும். இதோ மனுஷனா பிறந்துட்டான், மிருகமா பிறந்தான், மனுஷனா இருக்கிட்ட இப்ப குழந்தையா இருக்கான், இப்ப குமரனா இருக்கான், இளைஞனா இருக்கான், விருத்தனா இருக்கான் அப்படின்னு சொல்ற முடியும். அந்த மாதிரி மாறுறதுன்னு இங்க சொல்றதா, அல்லது அந்த மாதிரி அதனுடைய சாதிருஷ்யம் ஆகாசம் எப்படி இருக்குமோ அத மாதிரி ஆயிடுவான், மேகம் எப்படி இருக்குமோ அப்படி ஆயிடுவான், அந்த மாதிரி அதோட சேர்ந்து அதனுடைய சாதிருஷ்யத்தை அடையிறதா, அந்த மாதிரி அதனுடைய ஒற்றுமை அத மாதிரி ஆகாசம் மாதிரி ஆயிடுறது அப்படின்னு ஆறுதா, அல்லது ஆகாசமாவே மாறிடுறானா? ஏன்னா அங்க வாயு அப்படிதான் சப்தம் இருக்கு, ஆகாஷா வாயு வாயு பூத்வா வாயுவாக ஆகி தூமோ பவதி தூமனா தூமமா மாறான், தூமோ பூத்வா அப்புறம் பவதி அப்புறம் பூத்வா மேகோ பவதி மேகமா இருக்கான் அப்புறமா இருக்கான், இப்படிதான் இங்க வாக்கியம் இருக்கு. அதனால இங்க ஆகாசமாவே ஆயிடுறான், வாயுவா மாறிடுறான், தூமமா மாறிடுறான், அப்புறமா மாறிடுறான், மேகமா மாறிடுறான், மழையா மாறிடுறான், இப்படி சொல்லணுமா? அல்லது அதெல்லாம் இல்லை, அந்த மாதிரி அவன் ஆயிடுவான், ஆகாசத்தினுடைய சாதிருஷ்யம் இருக்கு, வாயுனுடைய சாதிருஷ்யம், இத மாதிரி ஆகுதா அப்படின்னு கேள்வி. அதுக்கு பூர்வபக்ஷி இது வந்து ஆகாசமா மாறிடுறான் அப்படின்னு சொல்லணும். ஆகாசமா மாறிடுறான், வாயுவா மாறிடுறான்னு சொல்றதுதான் சரி,
ஏன் அத மாதிரி சொல்லணும்னாக்க, நாம தான் சொல்லியிருக்கோம் அஞ்சு அக்னி, முதல் அக்னியில சொர்க்கலோகம் அக்னி, அந்த முதல் அக்னியில ஸ்ரத்தா அப்படிங்கிற சப்தத்தினால சொல்லப்படக்கூடிய ஜலம், அதாவது பூத சூக்மங்கள், அத ஹோமம் பண்றது இந்திரியங்கள். ஹோமம் பண்ணினாக்க அவைகள் சோமராஜனாக மாறிடுறோம், அமிர்தமய தேகத்தை உடைய ஜீவனாக மாறுகிறது அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். இப்ப அங்க மாறுறதா இல்லையா? அதே மாதிரி அதாவது பூத சூக்மங்கள் சோமராஜனா மாறிடுறது, அந்த சொர்க்கலோகத்துல அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிக்கணும், அதுக்கு ஏத்த உடம்பு வேணும். அந்த உடம்பு எப்படிப்பட்ட உடம்பு? அமிர்தமயமான உடம்பு. அந்த மாதிரி உடம்பை இவன் அடைஞ்சிடுறான், அந்த உடம்போட கூடினவனாக மாறுகிறான் அப்படின்னு சொல்றிருக்க. நீங்க தான் சொல்ற பஞ்சாகிருத்தியில நம்ம ஒத்துன் இருக்க முடியும். அதே கிரமத்துல இங்கேயும் பாரு, அந்த பூத சூக்மத்தோட சேர்ந்த ஜீவன் தான் ஆகாசமா மாறுகிறான், வாயுவாக மாறுகிறான், தூமமாக மாறுகிறான், அப்ரமாக மாறுகிறான், மேகமாக மாறுகிறான், அதே மாதிரி மழையாக மாறுகிறான், தானியங்களாக மாறுகிறான் அப்படின்னு தான் சொல்லணும். அதான கிரமம் அங்க அப்படிதான் வாக்கியம் இருக்கு, பவதி பவதி அப்படின்னு இருக்கு. அதனால மேகமாக இருக்கிறான், அப்புறமாக இருக்கிறான் தான் இருக்கு. அதனால அதான் நாம சொல்லணும் அது. ஆகையினால ஆகாசமாகவே மாறிடுறான், வாயுவாகவே மாறிடுறான் தான் சொல்லணும் அப்படின்ட்டு பூர்வபக்ஷம். சித்தாந்தம் அந்த மாதிரி கிடையாது, அத மாதிரி ஆயிடுறோம் அப்படின்னு சொல்லணும். அதுதான் பொருந்தி இருக்கும். ஸ்வாபாவியாபத்தி, ஆகாச சுவாவத்தை உடைபவனாக ஆகிறான். அர்த்தம் சொல்லப்போம், இப்ப ஆகாசமாகவே மாறுகிறான் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னாக்க, ஒரு பூதம் ஆகாசம்ன்றது ஒரு அசேதம், அசேதனமான ஆகாசமாகவோ வாயுமாகவோ ஒரு மேகம் ஜலமாகவோ எல்லாம் மாற முடியாது நம்மளால. நாம வந்து ஒரு சேதனம் தானே, சேதனா இருக்கிறவன் ஆகாசமா மாறிடுறான், தூமமா மாறிடுறான், வாயுவா மாறிடுறான்னு சொன்னாக்க அது சரியா அமையாது. ஆகாசம் வேற, நாம வேற, அதனுடைய சாதிருஷ்யம் அதனுடைய சுவாவத்தை அடையிறது. என்ன சுபாவம் அது அப்படின்னா, அச்சேதன சுவாவம் என்ன? ஜடமா இருக்கிறது, ஜடம் மாதிரி ஆயிடும். ஜடம் மாதிரி ஆயிட்டாக்க நாமெல்லாம் எப்படிப்பட்டவா? நாமெல்லாம் ஞானீக ரசம், நம்ம சுரூபம், ஜீவாத்மாவனுடைய சுரூபம் ஞானம் தான் நம்ம சொல்லிருக்கோம். இரண்டாவது அத்தியாயத்துல ஜோதையேவ இது மாதிரிலாம் சொல்லி, விஞ்ஞான கணையேவ பிரஜான கணையேவ அப்படின்லாம் சொல்லி ஞானீக ரசமா இருக்கும். சர்வபூத ஞான வகை அபிச்சு இருக்குது இப்படிலாம் சொல்றோம். நாம நாம வந்து ஒரு ஆகாசம் மாதிரி அச்சேதனமா மாறிடுறோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு எவ்வளவு நீச்சமான ஸ்திதி அது. ஒரு ஆகாசம் மாதிரி ஆயிடுறோம்னு சொல்லிட்டாக்கா அச்சேதன பிராயமா ஆயிடும், அச்சேதன பிராயமா ஆயிட்டாக்க அப்ப நமக்கு என்ன இது இருக்கு? அச்சேதன பிராயமா ஆயிட்டாக்க ஒன்னும் அனுபவம் இல்லை, எதுவுமே இல்லை. கல்ல பாக்குறோம், வீதியில போயிட்டு இருக்கோம், ஒரு காஞ்சி போன கட்டை கிடக்குறது, எட்டி உதைக்கிறோம், ஒன்னும் தெரியாதது. ஒரு கல் இருக்குது, மிதிக்கிறோம், எத்தனையோ பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இது ஆயிடுறது, இந்த ஜீவ ஜீவ தத்துவம்ன்றது அப்படி ஆயிடும். அது மாதிரி ஆயிட்டாக்க அது எவ்வளவு நமக்கு ஹேயமானது அது. அதுல வைராக்கியம் வரணும் இல்லையோ? இந்த மாதிரி சொர்க்கலோகத்தை அனுபவிக்கச்சே அமிர்தமயமான தேகம் வந்தது, ஆனா அங்கேருந்து இறங்கச்ச அச்சேதன பிராயமா மாற்றுறான். நீங்க அச்சேதன பிராயமா மாறாதுன்றது நமக்கு எவ்வளவு ஹீனம், அது நமக்கு கூடாதே, அந்த மாதிரி வரவே கூடாது நமக்கு. ஆனா அந்த மாதிரி ஸ்ருதி சொல்றது, ஆகவே இந்த வைராக்கியம் வரணும். ஆகாசமா மாறினாலாவது ஒரு ஆகாசம் ஒரு தத்துவமா மதிப்பான். ஆகாசம் மாதிரி அச்சேதனமா போயிட்டான்னாக்கா ஒரு சேதனமா இருக்கக்கூடியவன் ஆகாசம் மாதிரி ஆயிட்டான், ஆகாசத்தினுடைய சுவாவத்தை அடைஞ்சிட்டான், ஆகாசத்தினுடைய சாதிருஷ்யம் ஒற்றுமை
அதுக்கு இதுக்கும் என்ன ஒற்றுமை அப்படின்னாக்கா அது அச்சேதனம். இந்த ஜீவன் கூட அச்சேதனம் மாதிரி ஆயிடும் அப்படின்னு ஆயிடும். அதனால இந்த மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்றதுதான் இது. அப்படி இல்லை, பூத சூக்மங்கள்ல சொர்க்கலோகத்துல ஹோமம் பண்ணிச்ச சோமநாதனா மாறிச்சுன்னு சொல்ல முடியும். அப்ப உண்டு நீ ஒத்துப்ப, இதுல மட்டும் நீ ஒத்துக்க மாட்டியா அப்படின்னு கேட்டாக்கா அதற்கும் பதில் சொல்ற. அங்க வந்து என்ன தெரியுமா, சொர்க்கலோகத்துல சுக அனுபவம் இருக்கு. இவன் ஒரு யாகத்தை அனுஷ்டிச்சான், அந்த யாகத்தை அனுஷ்டிச்சாக்க யாக பலன் சொர்க்க போகம், அந்த சொர்க்க போகத்தை அனுபவிக்கணும். அதுக்கோசரம் இவன் என்ன பண்றான்னாக்க இங்கேந்து கிளம்பி அங்க போறான், அந்த சொர்க்கலோகத்தை அனுபவிக்கணும், சொர்க்க சுகத்தை அதுக்கேத்த மாதிரி உடம்பு அடையிறான். ஆனால் ஆகாசமா மாறுச்சேவோ, வாயுவா மாறுச்சேவோ, தூமமா மாறுச்சேவோ, மேகமாகவோ அப்புறமாகவோ மாறுச்சேவோ, அனுபவிக்க வேண்டிய ஒண்ணுமே இல்லையே உனக்கு. நேத்தியே உனக்கு சொன்னோம், எப்போ இவன் அஞ்சாவது ஆகுதியான ஸ்திரீனுடைய கர்ப்பத்துல புருஷனா மாறுறானோ, ஒரு ஜீவனாக மாறுகிறானோ, பிண்டாகிருதியா மாறுறானோ, அப்பதான் அனுபவிக்கணும்னு ஆரம்பிக்கிறோம். அதுலயும் கீழே இறங்கினான்னு வச்சுக்கோங்க, பூமியில பிறந்துடுறோம், பிறந்துட்ட உடனே இந்த பூஸ்பரிசு வருது பாருங்க, அப்பதான் இவனுக்கு சுகதுக்க அனுபவம் ஆரம்பிக்கிறது. எந்த குழந்தையாவது சிரிச்சு பிறந்ததா யாராவது புறக்கச்ச சிரிச்சுண்டு பிறந்ததா எதுவுமே கிடையாது. ஆகையினால இது வந்து கர்மானுபூதின்றது எப்ப வரும் அப்படின்னா இந்த பிறப்பு வந்த உடனேதான். அது மாதிரி சொர்க்கத்திலிருந்து இறங்க ஆரம்பிச்சு திருப்பி ஸ்திரீனுடைய கர்ப்பத்துல போய் இவன் 10 மாசம் அவ வயசுல கர்ப்பத்துல இருந்து அதன் பிறகு வெளியில வரானோ பிரசவிக்கிறார். பிறந்த உடனே அதன் பிறகுதான் சுகதுக்கத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். அது பரியந்தம் இவனுக்கு வந்து ஒண்ணுமே அனுபவம் கிடையாது, அனுபவமே இல்லாததுனால ஆகாசமா மாறிடுறான் அப்படின்னா சொல்ல முடியாது. அங்க சொர்க்கத்தை அனுபவிக்கணும், அதுக்கோசம் அங்க தேகம்ன்றது ஒத்துக்கணும். இங்க அத மாதிரி இல்லையே, அதனால அது இல்லாததுனால இந்த ஆகாசத்தோட சேர்ந்து இருக்கான். ஆகாசத்தோட சேர்த்து ஆகாசத்தினுடைய சுபாவம் இவனுக்கு வருது அச்சேதன மாதிரி. மழையில மேகத்துல சேர்ந்தான மேகத்தினுடைய சுபாவம் வருது. இந்த மாதிரி ஒவ்வொன்றத்தோட சேரத்து அதனுடைய சுபாவம் வருது. அதனுடைய சுபாவம் வருது வர்றதுனால இது வந்து சாதிருஷ்யம் உண்டிதம், ஆகாசமாவே மாறுவது இல்லை. ஆகாசத்தில் சேருகிறான், வாயுவில் சேருகிறான், தூமத்தில் சேருகிறான், மேகத்தில் சேருகிறான், ஜலத்தில் சேரு, அப்புறத்தில் சேருகிறான், அவ்வளவுதான். அதனுடைய சுவாவம் இவனுக்கு சேர்றது, அந்த சாதிருஷ்யம் தான் இங்க சொல்லப்படுறது. அதனால அதை காட்டிலும் இன்னும் கீழான நிலை. அதனால ஒரு அசேதன பிராயமா இவன் மாறிடுறான். அசேதன பிராயமா மாறிட்டான்னாக்க ஒரு அனுபவமும் கிடையாது, ஒண்ணுமே இல்லாம இவன் இருந்தான இவனுக்கு என்ன கதி? அதனால இதுல வைராக்கியம் வரணும். அதுக்கோசரம் இந்த அதிகரணம், இந்த மூணு அதிகரணங்கள் இத மாதிரி விஷயங்கள் தான் வரப்போகுது. கடைசி மூணு அதிகரணங்கள் அதை சேவிக்க போறோம். இப்போ இந்த தீப ஸ்ரீசூக்தியை சேவிச்சோம்னாக்க சுலபமா புரியும். இதை பாருங்க, தத்வாபாவியா பத்திரோபத்தே தூமாதினா சந்திரமசம் பிராப்தசிய பிரத்யவரோக பிரகாரக ஆம்நாயதே. தூமாதினா, தூம யாகத்தை பண்ணினா எல்லாம் முடிஞ்ச உடனே தேகத்தை விட்டுட்டான், ஸ்தூல தேகம் போனோடனே இங்கே கிளம்புறான், பித்ரியானம் தூம மார்க்கத்துல போறான், அத போய் சந்திரமசம் பிராப்தசிய சொர்க்கத்தை அடங்கிட்டான். அதுக்கப்புறம் அது அங்க பலத்தை எல்லாம் அனுபவிச்சு முடிச்ச உடனே பிரத்ய அவரோக பிரகாரக, அவரோகம் திரும்ப வருது, திரும்ப இறங்குறதுன்ற பிரகாரமானது ஆம்நாயதே போதப்படுகிறது. யதா இதம் ஆகாஷம் ஆகாஷாத் வாயும், ஆகாசம் இங்க இருந்து எப்படி போனாலும் அது மாதிரி ஆகாசத்துல சந்திரன், சந்திரன்ல இருந்து ஆகாசத்துக்கு வந்தான்,
அதுக்கப்புறம் ஆகாசத்துல இருந்து வாயுவுக்கு மாறலாம். அதுக்கப்புறம் வாயு பூத்வா தூமோ பவதி, வாயுவிலிருந்து தூமமாக மாறுகிறான், தூமமா ஆகிறோம். தூமோ பூத்வா அப்ரம் பவதி, தூம புகையிலிருந்து புகை தேவதை, அதிலிருந்து அப்ரம் ஜலத்தை வரிச்சின் இருக்கக்கூடிய மேகங்கள். அதுக்கப்புறம் அப்ரம் பூத்வா மேகோ பவதி, மேகோ பூத்வா பிரவரிஷதி, மேகம்னாக மழை பெய்ய நிலையில இருக்கக்கூடிய அவைகள், அதிலிருந்து பிரவரிஷதி அப்படியே வृஷ்டி மழை மழையா கொட்டுறது, மேலேந்து அந்த மழையா இவன் வந்து பூமிக்கு வந்து சேரலாம். இந்த பூமின்றது மூணாவது அக்னி அப்படின்னு சொல்றது. முதல் அக்னி சொர்க்கலோகம், இரண்டாவது அக்னி மேகம், மூணாவது அக்னி பிருத்வி, நாலாவது புருஷன், அஞ்சாவது ஸ்திரீ அப்படின்னு சொல்றது. இது அத்த ஆகாஷாதி பாவக, ஆகாசமாக இருக்குது அப்படின்றது இருக்குதே, கிம் தேவ மனுஷியாதி பாவவத்து ஆகாஷாதி சரீரத்துவம். தேவ மனுஷியாதி பாவவத்து, இப்போ நான் இந்த மனுஷ தேவத்தை நான் தரிசின்னு இருக்கேன், அப்ப என்ன அர்த்தம், மனுஷ சரீரத்தை உடைய ஜீவன் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஆகாச சரீர ஆகாசத்தை சரீரமாக உடைய ஜீவன் அப்படின்னு அர்த்தமா, இந்த மாதிரி வருமா அது அப்படின்னு கேள்வி வருது. சரீரத்தம் உத சாதிருஷ்யாபத்திரேவேதி, அந்த சாதிருஷ்யம் ஆகாசத்தினுடைய சாதிருஷ்யம் ஆகாச மாதிரி இருக்கிறது அப்படின்னு சந்தேகம். அதுக்கு பூர்வபக்ஷம் ஆகாசாதி சரீரத்துவதி பூர்வபக்ஷ, ஆகாசாதிகள சரீரத்துவம், ஆகாசாதிக்கு சரீரம் உடையது அப்படின்னு அர்த்தம். அதுதான் சொல்லணும். ஏன் அப்படின்னா ஸ்ரத்தாவஸ்திய சோமராஜ பாபவத், ஸ்ரத்தானாக்கா ஜலம்னு சொன்னோம், ஸ்ரத்தாம் யுப்பதின்னு இருக்குது. அப்போ ஸ்ரத்த சப்தத்தினால ஜலம், ஜலம்னாக்க பூத சூக்ஷ்மங்கள், அந்த பூத சூக்ஷ்மங்கள் என்னாச்சு சோமராஜனா மாறுறது, அமிர்தமய தேகமா மாறுறது, அமிர்தமய தேகத்தை உடைய ஜீவன் சொர்க்கத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு அங்க அர்த்தம் பண்றோம். சோமராஜ பாவத்து தத்ரஹி, அங்க என்ன சொல்றோம், தத் சரீரத்தமே உச்சதே, சரீரம் தானே அந்த அமிர்தமயமான தேகத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம் பண்றப்பாங்க. அந்த மாதிரி இங்கே இருக்கட்டுமே, ஆகாஷாதி பாவம்னா ஆகாசத்தை சரீரமாக உடையவன் இந்த ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு போலாமே, அதுதான் சரியா இருக்கும், அதுக்கு ஏத்த மாதிரி இங்கேயும் சொல்லணும் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம். அதற்கு சமாதானம், ராத்தாம் துஸ்து ஆகாஷாதி பிராப்தௌ சுகதுக்க அனுபவாபாவா, இதுதான் கேத்து. ஆகாஷாதி பாவத்தை அடையும் பொழுது சுகதுக்க அனுபவம்ன்றது கிடையாது, சுகதுக்க அனுபவம்ன்றது சொர்க்கத்தோட முடிஞ்சு போயிடுறது, திரும்ப ஆரம்பிக்கிறது பூமியிலே இவன் புறக்க செய்தான். அதனால சுகதுக்க அனுபவ அபாவா சாதிருஷ்யாபத்திரேவ, அந்த சாதிருஷ்யம் தான் ஆகாச சதிருஷமா இவன் ஆகிறான் அப்படின்னு தான் இங்க அர்த்தம். ஏன்னா சுகதுக்க அனுபவாயகி சோமாதி சரீரத்தம், சுகதுக்கத்தை அனுபவிக்கணும்ன்றது கோசரம் தான் இந்த மாதிரி அமிர்தமயமான தேகத்தை அடையிறது, அல்லது கிருமி கீடங்களை இங்க புறக்கிறான்னு எழுதி பார்த்தோம், பாவிகளை எல்லாம் எப்படி புறக்கிறான்னு. எல்லாருமே அவாவாளுடைய இதுக்கு ஜென்மாவுக்கு ஏத்த மாதிரி சுகதுக்கத்தை அனுபவிக்கிறார், எந்த ஜீவராசியா இருந்தாலும் சுகத்தை அனுபவங்கள் தான் பாக்குறது. ஆனா துக்கம் சுகம் மாறி மாறிதான் வரும், எல்லாம் மாத்திரா ஸ்வரசாஸ்திர குணத்தேய சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆகமாபாயிரோச்சியம் அப்படின்னு பிரமாணம் உபதேசிக்கிறார். இந்த மாதிரி வரதெல்லாம் சுகதுக்கங்கள்லாம் மாறி மாறி வந்துட்டு தான் இருக்கும். நமக்கு ஆறு ருத்துக்கள் சொல்றோம், வசந்த ருத்து, கிரீஷ்ம ருத்து, வருஷ ருத்து அப்படி எல்லாம் சொல்றோம். அந்தந்த ருத்து தர்மத்தை வந்து யாராலையும் மாத்த முடியாது. அத மாதிரிதான் இதெல்லாம் அனுபவம்ன்றது சுகதுக்கங்கள் மாறி மாறி தான் வந்துட்டு இருக்கு நமக்கு, அதுக்கு ஏத்த மாதிரி உடம்பு வேணும். அந்த உடம்புல சுகத்துக்கு தழுவுகிறது தான் இந்த மாதிரி சோமாதி சோமராஜ்யம்லாம் வருது. அதனால சோமாதி சரீரத்தை எதுக்குன்னா சுகதுக்கங்கள் அனுபவிக்கிறதுக்கு கோசரம் தான், சுகதுக்கங்களை அனுபவிக்கணும்னா இந்த மாதிரி உடம்பு தேவை. இந்த உடம்பு தேவை அப்படின்னாக்க இப்ப ஆகாஷாதி நிலையை அடையச்ச இவனுக்கு சுகதுக்க அனுபவம்ன்றதே கிடையாது, இவனுக்கு எதுவுமே இவனுக்கு கிடையாது. ஆகையினால சாதிருஷ்யம் உண்டிதான், சாதிருஷ்யம்ன்றது வெறும் அச்சேதன பிராயமா இருப்பான்,
பேருக்கு தான் இவன் சேதனன். ஆனா ஒரு அச்சேதனம் மாதிரி எதுக்கும் அடுத்த அதிகரணம் ஒண்ணு சொல்லலாம். அதுக்கு அடுத்து இந்த பின் அடுத்த அதிகரணம், அதுக்கு அடுத்தது அதிகரணம், இந்த ரெண்டு அதிகரணத்துல ஒரு அபூர்வமான விஷயம் தான் சாதிக்க போறேன். அதெல்லாம் பார்க்கச்ச நம்ம எவ்வளவு அச்சேதன பிராயமா இருக்கோம் அப்படின்னு இன்னும் ஸ்பஷ்டமா தெரியும். அச்சேதன பிராயமா நம்ம எல்லாம் மாறி இருக்கும். அதை பார்க்கச்சே இவ்வளவுதானா நம்மளுடைய ஜென்மம் அப்படின்னு கூட தோணும். ஆகையினால சோமாதி சரீரம்ன்றது சுகதுக்க அனுபவத்துக்கு தான், ஆகாசாதி சரீரம் அடையும் பொழுது, ஆகாசாதி நிலை அடையும் பொழுது இந்த மாதிரி சுகதுக்காதி அனுபவம் கிடையாது. அதனால ஆகாசாதி சரீரம் போன்றது கிடையாது, அதனுடைய சாதிருஷ்யம் தான் அஜேதன பிராயமா இருக்கிறதுன்றது உண்மைதான் அப்படின்றது இந்த அதிகரணத்தினுடைய சாரம். இது சூத்ரார்த்தம் சாய்க்கிறார். சுவாபாவியா பத்தி ரூபத்தே சூத்ரார்த்தம் சுவாபாவியா பத்தி ஆகாஷாதி சாதிருஷ்யாபத்தி, ஆகாஷம் வாயு முதலியவர்கள் மாதிரி அந்த ஒற்றுமை சாதிருஷ்யம்னா ஒற்றுமைன்னு அர்த்தம். சந்திரன் மாதிரி முகம்னா என்ன அர்த்தம், சந்திரன் கிட்ட இருக்கிற ஒரு சாதிருஷ்யம் ஒற்றுமை முகத்துல இருக்கு. சந்திரன் மனசுக்கு இனிமையை கொடுக்கிறது, அந்த மாதிரி முகம் இனிமையை கொடுக்கிறது அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி சாதிருஷ்யாபத்தி அதை அடையிறது, ஒற்றுமையை அடையிறது அதுதான். ஏன்னா உபபத்தே பொருத்தமா இருக்காது. என்ன பொருத்தம், சுகதுக்க அனுபவ அபாவ உபபத்தே. ஏன்னா ஆகாஷாதி பாவத்தை அடையும் பொழுது சுகதுக்க அனுபவம் அபாவம் தான் இங்க இருக்குது. அதுக்கு ஏத்த மாதிரிதான் சொல்லி ஆகணும். சுகதுக்கம் ஏதாவது இருந்ததுன்னாக்கா ஆகாஷாதி சரீரியா சுகத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அது இல்லையே. அதனால இந்த இடத்துல வந்து இந்த ஆகாஷாதி சரீரத்துவம் கிடையாது, ஆகாசம் மாதிரி அச்சேதன பிராயமா இருக்கான் இவன். அதனால இவனுக்கு ஒண்ணும் கிடையாது, எதுவுமே இல்லாம இருக்கான். இப்படிப்பட்ட பரிஸ்தி வந்ததுன்னாக்க எவ்வளவு ஹேயமானது மட்டும், அதனால வைராக்கியம் வரணும் அப்படின்றத இந்த அதிகரணத்தினால சாதிச்சு முடிக்கிறார். அடுத்த அதிகரணமும் இத மாதிரி ரொம்ப சின்ன அதிகரணம், இதுலயும் பெரிய விஷயம் இல்லை. இதுலயும் ஒரு விஷயம் என்ன சொல்றாருனாக்க, இந்த மாதிரி சொர்க்கலோகத்துக்கு இவன் போனான், சொர்க்கலோகத்துல போய் அமிர்தமயமான தேகத்தை அடைந்து சொர்க்கத்தை அனுபவிக்கிறான். எவ்வளவு நாள் அனுபவிப்பான்னாக்க, இவன் பண்ணின கர்மா இருக்கே யாகம், அந்த யாகத்துக்கு எவ்வளவு பலம் இருக்கோ சக்தி இருக்கோ அதுக்கு அனுகுணமான நாள் காலம் இவன் சொர்க்கத்தை அனுபவிக்கிறான். அதை ஒத்துக்கிறோம், அவ்வளவு நாள் அவன் சொர்க்கத்தை அனுபவிக்கிறான். அதன் பிறகு என்ன ஆறுதுனாக்க, ஆகாசமா மாறுறான், வாயுவா மாறுறான், தூமமாக மாறுகிறான், அப்புறமாக மேகமாகன்னு சொல்லிட்டோம். இந்த ஆகாசம் வாயு மேக புகை அப்புறம் மேகம் அஞ்சு நிலை இருக்கு. இந்த அஞ்சு நிலையை அடையிற பொழுது இது எப்படி ரொமான் இருப்பானா அதுல, அல்லது சீக்கிரம் சீக்கிரம் வந்துருவானா, உடனே உடனே அங்கே கிளம்பிடுவானா, அல்லது ரொம்ப நாள் இருப்பானா அப்படின்னு கேள்வி வருது. அதற்கு பதில் பூர்வபக்ஷி நியமம் கிடையாது, எவ்வளவு நாள் வேணாலும் இருக்கலாம், கால நியமே சொல்ல முடியாது. ஆகையினால இது வந்து ரொம்ப நாள் இருந்தாலும் தப்பு இல்லை, ரொம்ப நாள் இருந்தாலும் தப்பு இல்லை, உடனே கிளம்பினாலும் தப்பு இல்லை, அவன் சௌகரியம், அவன் இஷ்டப்படி இருக்கலாம் அப்படின்னு பூர்வபக்ஷம். அங்க ஒரு வாக்கியம் இருக்கு, அசோவை கடு துர்நிஷ் பரப்பதரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது என்ன சொல்றார் அர்த்தம் சூத்திரக்காரர்கள் பாஷ்யக்காரர்கள்லாம், நம்ம வந்து வாயு ஆகாசம் வாயு தூமம் மேகம் இப்படிலாம் மாறி தானியமா மாறணும். இந்த தானியமா மாறுறது என்ன ஆறுதுன்னாக்கா, அதான் மரப்பெய்ச்சது, விதை விதைக்கிற பயிரா பயிரிடுற, அதாவது தானியங்களா வர்றது. அந்த தானியங்கள்ல நாம ஒட்டின் இருக்கோம், தானியங்களா நாம ஒட்டின் இருக்கோம். இந்த தானியங்களை என்ன பண்றாங்கனாக்க, அறுவடை பண்ற, அறுவடை பண்ணி அந்த தானியங்களை ஆத்து கொண்டு வந்து வைக்கிறார். இத பாத்துக்கோங்க,
லோகத்துல நடக்கிறது. விவசாயம், பயிரிடுறது, அதுக்கப்புறம் அறுவடை பண்றது, அதை எடுத்துன்னு வர்றது. இந்த அறுவடை எங்க பண்ணினா, ஏதோ ஒரு ஊர்ல, ஏதோ ஒரு கிராமத்துல, ஒரு நிலத்துல. அந்த நெல் எங்கெங்க வர்றது? தானியங்கள் அரிசி ஆகிறதோ எப்படியோ ஏதோ ஒரு தானியம், அது அந்த கிராமத்திலேயே கொடுக்கலாம், இல்ல வேற ஒரு நகரத்துக்கு போவோம், வேற ஒரு நாட்டுக்கு போவோம், எங்க வேணாலும் அது சுத்தி வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அத்தை அவனும் வாங்குறான், வாங்க வேணாம் பண்றான், அவன் தான் சாப்பிடுவான்னு நினைப்போம், அவன் வேற யாருக்காவது சாத்த போட்டுருவான், அல்லது வீட்டிலேயே பத்திரமா வச்சுடுவான். இப்படி எல்லாம் பண்ணினாக்கா அது என்ன ஆகும்? ரொம்ப நாள் அது பாட்டுக்கு இருக்கும். அப்புறம் ஒரு புருஷன் சாப்பிடணும், ஒரு ஸ்திரீ சாப்பிடணும். இவ சாப்பிடுற சமயத்துல அந்த புருஷனானவன், அந்த ஸ்திரீ ஆனவள் சாப்பிடுறது தரிக்கணும். தரிக்கிற சமயத்துல அந்த தானியமானது இவனுடைய சக்தியா மாறுறது, ரத்தமா மாறும், அதுவா மாறும், இதுவா மாறும், எத்தனையோ மாறுறது. அதான் பரிணாமம் தானே, எல்லாம் எவ்வளவோ மாறுறது. இப்படி மாறும் பொழுது இது வந்து புருஷனா இருந்தானாக்க அவனுக்கு ரேதஸ்வா மாறும், அதாவது ஜீவ அணுக்கள் சொல்ற பாருங்க, அது அதுவா மாறும். ஸ்திரீயா இருந்தானாக்க சுக்கிரமா மாறும் அப்படின்னு சொல்ற. இப்படி மாறுறது, இந்த மாறுறது கூட எல்லா ஜீவ அணுக்களும் குழந்தைய கொடுக்கற அளவுக்கு சக்தி மத்தா இருக்குமா, அல்லது எல்லாமே அவன் சாப்பிடுற தானியம் இருக்கே அது அத்தனையுமே ரேதஸா மாறுறதா, மாறி அது கர்ப்பத்தை அடைகிறதா, அல்லது கர்ப்பத்தை அடைஞ்சு அது வந்து குழந்தையா பிறக்கிறதா அப்படின்னு பார்த்தா கிடையாது, நியமம் இல்லை. எவ்வளவோ நமக்கு வீரியம் வரலாம், அந்த வீரியமானது எல்லா வீரியமும் குழந்தையா வர்றதுன்றது கிடையாது. அதனால இது ரொம்ப நாள் நம்ம தானியமா இருக்கும், ரொம்ப உடனே நமக்கு குழந்தையா குழந்தை பிறக்கிறதுன்றது கிடையாது, அது ரொம்ப கஷ்டம். அது அதுதான் சொல்றது, அதோபை கழு துர்நிஷ்பிரபதனம். அதோபை கழு அப்படின்றது இதிலிருந்து துர்நிஷ்பிரபதனம் வெளியேறுவது. பிரபதரம் நிஷ்பிரபதரம் அப்படின்னாக்க வெளியேறுவதுன்னு அர்த்தம், அது துர்நிஷ்பிரபதனம்னு சொல்லணும். ரொம்ப கடினம் வெளியேறுவதுன்றது. ஒரு தானியமா இந்த தானியத்துல இவன் ஒட்டின் இருப்பான், அந்த தானியத்துல இவன் ஒட்டின் இருந்தான்னாக்க இந்த ஜீவன் அங்கேருந்து வந்தான், ஒட்டின் இருந்தான்னாக்க அவன் எந்த ஆத்துல இந்த அரிசி போகணும் தெரியாது தானியம், அதுக்கப்புறம் எந்த புருஷன் சாப்பிடுவானோ தெரியாது, எந்த புருஷன் சாப்பிடுச்சு அவன் உடம்புல ரேதஸ்தா மாறுவானா தெரியாது. மாறினான்னா கூட அவன் மொத்த ஊருக்கு ரேதஸ்தா ஆயிட்டான்னு, நான் நேசிக்க பிரம்மச்சாரி, நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், எந்த ஸ்திரீ சம்பந்தமே எனக்கு கூடாது அப்படின்னுட்டு ரொம்ப இந்திரிய நிகிரகம் பண்ணி தந்தான்னு வச்சுக்கோங்க, அப்ப அப்படியே அவங்க கிட்ட மடிஞ்சு போயிடுறது. அதனால எப்ப இவனுக்கு விடுதலைன்றதே கிடையாது. இதே மாதிரி அதனால ரொம்ப அது கடினமானது. இத சொல்லத்து இந்த ஸ்ருதி என்ன பண்ணி எடுத்தோம்னாக்க, இந்த வைஷ்யாதி பாவம், தானியாதி பாவம், தானியம் முதலானவைகளா மாறினா பாருங்க, அப்போ அந்த தானியத்தை ஒட்டின் இருக்கான், அந்த சமயத்துல அங்கேருந்து வெளிவர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் இந்த ஸ்ருதி சொல்றது. அங்கேருந்து வெளியேறுவது மிகவும் கடினம், ரொம்ப கஷ்டம் அது அப்படின்னு சொல்றது. அது அதே ஆகாசம், வாயு, தூமம், அப்ரம், மேகம் இதெல்லாம் சொல்லச்ச இந்த துர்நிஷ்பிரபதரம்னு சொல்லவே இல்லை, துர்நிஷ்பிரபதரம் சொல்லவே இல்லை. இந்த வீஷ்யாதி பாவத்தை அடைந்து, தானியாதி பாவத்தை அடைஞ்சு அதிலிருந்து வெட்ட வர்றதுதான் கஷ்டம், ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்றது. ஆகையினால ஆகாசத்தை அடைதலோ, அல்லது வாயுவை அடைதலோ, தூமத்தை அடைதலோ, மேகத்தை அடைதலோ, மழையா மாறுறதோ, இதெல்லாம் உடனே உடனே ஆயிடும். நீயும் அணியுமே வேண்டாம், உடனே உடனே ஆயிடும். விரீகியா மாறின உண்ணத்தான் இவன் அதிலிருந்து விடுபடுறதுன்றது இவ்வளவு சீக்கிரம்ன்றது கிடையாது. மீதி அஞ்சு நிலைகள், ஆகாசம், வாயு, தூமம், அதுக்கப்புறம் அப்புறம் மேகம், இந்த அஞ்சு நிலைகள்ல உடனே உடனே அவனுக்கு பிரவர்த்தி வந்துடும், வெளில வந்துருவான்.
அப்படின்ட்டு இந்த அதிகரணத்தினுடைய சார். அதனால என்னன்னா, ஒரு ஆகாசத்துல ஒட்டின்றிருக்கிறது ஏதோ சில காலம், அதே மாதிரி வாயுவா இருக்கிறதோ, வாயுல ஒட்டிக்கிறதோ, மேகத்துல ஒட்டிக்கிறதோ, அல்லது தூமத்துல ஒட்டிக்கிறதோ, எல்லாம் அப்படிதான். அதன் பிறகுதான் இந்த வீஷ்யாதிகள்ல ஒட்டிக்கிறது. வீஷ்யாதிகள்ல சந்திரேகம் வந்துட்டோம்னாக்க எப்ப வெளில வருவான்னு தெரியாது. இந்த மாதிரி கடினமான ஜென்மம் நமக்கு அங்கேருந்து வரத்த இங்க பிறக்கிறதுன்றது எவ்வளவு கடினம், எவ்வளவு சமம் அது. இத மாதிரி கஷ்டப்பட்டு பிறந்து நம்ம ஆளாறதுன்றது என்னது, இது எவ்வளவு ஆச்சரியமான இது. சிருஷ்டி தத்துவம் சாமான்யம் இல்லை, இது வந்து அசிங்கமான விஷயமும் இல்லை, ரொம்ப உகந்த விஷயத்த அழகா காமிக்கிறது நமக்கு சுருதி. ஆகையினால இந்த நாசிச்சிரா முதல் அதிகரணம் சுவாபாவியாபத்தி அதிகரணம்னு பேரு, அடுத்த அதிகரணம் நாசிச்சிராதிகரணம் அப்படின்னு பேரு. நாசிச்சிராதிகரணம் சிரம் அதிச்சிரம் என்ன அதிச்சிரம், சிரம்னாக்க ரொம்ப நாள், அதிச்சிரம் இன்னும் ரொம்ப நாள், நாசிச்சிரம்னாக்க அதிக தாமதம் இல்லை அப்படின்னு, ரொம்ப லேட் இல்லாம சீக்கிரம் வந்து மாறி மாறிடுவோம் அப்படின்றது இந்த அதிகரணத்தினுடைய சாரம். இப்போ ஸ்ரீதுக்தியை சேவிக்கலாம். நாத் சிறையின விசேஷாத் ஆகாச வாயு தூம அப்ர மேக வருஷ பிராப்தவு, இந்த மாதிரி மழை பெய்யற பரியந்தம் கிம் தத்ர தத்ர அங்கங்க ஆகாசத்தை அடையும் பொழுதோ, வாயுவை அடையும் பொழுதோ, தூமத்தை அடையும் பொழுதோ, அப்ரத்தை அடையும் பொழுதோ, மேகத்தை அடையும் பொழுதோ, அல்லது மழையா பெய்யும் பொழுதோ. நாதிஜலம் திஷ்டதி ஒரு அணியமைந்து சந்தேகார், சீக்கிரமாவே கொஞ்ச காலம்தான் இருப்பானா, அல்லது நியமமே இல்லாம சீக்கிரமும் வரலாம் ரொம்ப தாமதமாவும் வரலாம் அப்படியா, இது சந்தேகார். அணியமைதி பூர்வபக்ஷம், அணியமம் தான், நியமம் கிடையாது. என்ன அதிஜிரேனேதி விஜயராஜனாபாவா, சீக்கிரம் வந்துருவான் ஆகாசாதி பாவத்திலிருந்து உடனே உடனே வந்துருவான்னு வச்சனை எதுவும் இல்லையே, வசனம் எதுவும் இல்லாததுனால இவன் நேரம் கிளம்பிடுவான், உடனே வந்துடுவான்னு சொல்லக்கூடாது. நியமம் கிடையாது, எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு பூர்வபக்ஷம். ராத்தாந்தத்து உத்தரத்துல மேல இந்த மழை பெய்ஞ்செடுத்து, மழை பெய்ஞ்சவுடனே தானியங்கள் தான் வளர்றது, அந்த தானியங்கள் வளர்ச்ச தானியங்களை போய் இவன் ஒட்டிக்கிறான். அப்போ விரிஷ்யாதிபாவே தானியங்களை மறைச்சு அதோவை கழு துர்நிஷ்பிரபதனம், அதோவை கழு அந்த வீசியாதிகளிலிருந்து கழு அப்படின்னு இது பண்றது கேக்குறது முடியாது அல்லவா. என்னன்னு துர்நிஷ்பிரபதனம், துர்நிஷ்பிரபதரம் அப்படின்னு அங்க இருக்கணும். இது வேத வாக்கு, வேத வாக்கு நம்மளால கேள்வி கேட்க முடியாது, அது ஒரு சப்தத்தை சொல்லித்தின்னாக்கா அது எப்படி சொல்றதோ அப்படியேதான் ஏத்துக்கணும். துர்நிஷ்பிரபதனம் ரொம்ப கடினம், வெளியில வர்றது ரொம்ப கடினமானது. தானியங்களாகிற நிலையை நாம் அடைஞ்சிட்டோம்னாக்க அதிலிருந்து வெளில வர்றதுன்றது ரொம்பவும் கஷ்டம் அப்படின்னு இந்த வாக்கியம் சொல்றது. துர்நிஷ்பிரபதனம், நிஷ்பிரபதனம் அப்படின்னு வெளில வருது, துர்நிஷ்பிரபதனம்னு ரொம்ப கடினம்னு அர்த்தம், ரொம்ப சுலபம் இல்லை ரொம்ப கடினம். இது விசிஷ்ய சிறேன கமலவசனம், இங்க ஒண்டிதான் அந்த வாக்கியம் இருக்கு, ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்றது இங்க ஒண்டிதான். திரீஷாதி பாவத்தை தானியங்களா மாற்றத மாத்திரம்தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வெள்ள வருவான் அப்படின்னு சொல்றது. அதனால சிறேன கமனவசனம் சதப்பிராச்சீனேஷோ அசிரகமனம், இங்க சிரகமனம் சிறேன கமனவசனம் ரொம்ப நாள் இந்த நெல்லாம் இருப்பான், வீசியாதிகள்ல இவன் ரொம்ப நாள் இருப்பான். ஆனால் பிராச்சீனேஷு இந்த வீசியாதிகளுக்கு முன்னாடி இருந்த நிலைகள்ல அசிரகமனம் சீக்கிரமாகவே வெளில வந்துருவான். சிரம்னா ரொம்ப நாள், அசிரம்னா தாமதம் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். அசிரகமனம் தியோதயதி அப்படின்னு நமக்கு விளக்கி காமிக்கிறது, சொல்றது இது குறிப்பிட்டு காமிக்கிறது இது என்பதால் ஆகாஷாதி ஆவது வீஷ்யாதி பாவ பிராப்தி, ஆகாசத்திலிருந்து ஆரம்பிச்சு வீகை அந்த தானியங்களை அடையிற பர்யந்தம், அதாவது மழை
மழை பெய்யற பர்யந்தம் இந்த அஞ்சு ஸ்திதி கடைசியில மழை அது பர்யந்தம் நாதிஜிரம் திஷ்டதி. ரொம்ப தாமதமானா இருக்க மாட்டான், ரொம்ப நாள் இருக்க மாட்டான், உடனே உடனே மாறிட்டே இருப்பான் திஷ்டதி அப்படின்னு இருக்கு அர்த்தம். இது சூத்திரம் போய் வியாக்கியாதம் அதிதிரேன விசேஷனா அதிரேன ரொம்ப ரொம்ப தாமதமா இருக்க மாட்டான். ஆகாச பாவத்துல வாயு பாவம், தூம பாவம், அப்ரபாவம், மேகபாவம், அதுல இருந்து ஜலம் இவைகள்ல என்ன அதிதிரேன ரொம்ப தாமதமா ரொம்ப நாள் இருக்க மாட்டான், அதுல சீக்கிரம் சீக்கிரம் வந்துருவான். ஏன் விசேஷா பிரீஷாதி பாவத்துல விசேஷமான வசனம் இருக்கு, ரொம்ப நாள் கடினப்பட்டுதான் வெளில வர முடியும்னு சொல்லு. இங்க அப்படி இல்லை, அதனால இது விசேஷமா விரிக்ஷாதி பாவங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த விரிக்ஷாதி பாவங்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க எவ்வளவு கடினமானதுன்னு. தானியங்கள், அந்த தானியங்கள் எல்லாத்துக்கு வரணும், அதை தெளிய பண்ணணும், அதை சாப்பிடணும், சாப்பிட்டு நிக்கணும், அதுக்கப்புறம் அது மாறணும், அப்புறம் ஒரு ஸ்திரீ கிட்ட சேரணும், ஒரு புருஷங்கிட்ட சேரணும், இப்படி எத்தனை எவ்வளவு நாள் ஆகும் அது ஆகலனா இது வந்து என்ன அதிதிரேன, இது இப்பேற்பட்ட ஒரு வைராக்கியம் உண்டாகும். ஒவ்வொரு அதிகரணத்திலையும் வைராக்கியம் சொல்றதுக்குதான் இந்த மாதிரி இவ்வளவு சூக்ஷமா சாதிக்கிறார். இல்லைன்னா இதெல்லாம் சொல்லவே வேண்டாமே, நேரத்தான் வந்துட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா இப்படி சொல்றதுக்கெல்லாம் மூல காரணம் இவ்வளவு நாள் நாம கஷ்டப்படணும், இப்படி கஷ்டப்பட்டு தான் இந்த பிறவையே நாம அடையணும், இப்படிப்பட்ட பிறவி நமக்கு தேவையா அப்படின்னு கேள்வி வரும். அதனால வைராக்கியத்தை உற்பத்தி பண்ணணும்ன்றதுக்கோசரம் இந்த அதிகரணமும் உண்டுது. ஆக இன்னைக்கு ரெண்டு அதிகரணம் சேவிச்சிருக்கோம். ஒரு அதிகரணம் தஸ்வாபாவியாபத்தி அதிகரணம், இன்னொரு அதிகரணம் நாசிச்சிராதிகரணம். முதல் அதிகரணத்துல ஆகாஷாதி சாதிருஷ்யத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்லி முடிச்சோம். இந்த அதிகரணத்துல அந்த ஆகாசாதி சாதிருஷ்யத்தை அடைவது கூட உடனே உடனே அதுல இருந்து மாறி மாறி வந்துட்டே இருக்கான். கொஞ்ச நாள் ஆகாசாதி சாதிருஷ்யம், கொஞ்ச நாள் வாயு, கொஞ்ச நாள் தூமம், கொஞ்ச நாள் அப்புறம், கொஞ்ச நாள் மேகம், இப்படி மாறி 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 வருது. அதன் பிறகுதான் விரீசியாதி பாவம்ன்றது வருது. இப்படின்னு சொல்றதுனால வைராகிய ஜனநாசம் இத மாதிரி சாதிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அசல் குரு பரம்பராயே நம்ம